பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் கொரிந்தியர் 15:31 ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 Corinthians 15:31. நான் அனுதினமும் சாகிறேன், அதே நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். Here apostle Paul says of himself that he is dying daily. அனுதினமும் சாகிற ஒரு தன்மையை குறித்து பவுல் தன்னுடைய அனுபவத்திலே அவர் பேச ஆரம்பிக்கிறார். Saint Paul is speaking of his experience saying that I die daily. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை தினமும் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து இந்த மாலை வேளையிலே நாம் சிந்திக்க போகிறோம். This evening we are going to consider as to what a child of God should do daily. தினமும் இல்லாவிட்டால் அனுதினமும் இல்லாவிட்டால் தினம் தினம் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் என்ன? Every day or day after day what a child of God should do in his life. அதை குறித்து இந்த மாலை வேளையிலே நாம் சிந்திக்க போகிறோம். That is what we are going to meditate this evening. ஒவ்வொரு நாளும் உலகத்தில் நமக்கு பலவிதமான கடமைகள் இருக்கிறது. Every day we have our duties in this world. வேலைகளிலே சில வேலைகள், வேலை ஸ்தலங்களிலே நமக்கு சில பணிகள் காத்திருக்கிறது. In our work spots we have certain duties kept for us. ஊழியத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. In the ministries we have to do certain things every day. இவைகளுக்கு மத்தியிலே வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு ஆவிக்குரிய மனிதன் தினமும் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to state to you as to the things which a spiritual man should do in the midst of all his everyday duties. இன்றைக்கு நாம் உலகத்தை அண்ட சராசரங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய சிருஷ்டிப்பில் தேவன் சிருஷ்டித்து வைத்த ஒவ்வொரு காரியமும் தினமும் தேவன் செய்யும்படியாக சொன்ன காரியங்களை அழகாக செய்து கொண்டு வருகிறது. When we consider the whole universe we can see that the whole world is the whole universe is doing the things which the Lord has commanded it to do every day. சூரியனுக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். The Lord has kept a path for the sun. ஒவ்வொரு கோளங்களுக்கும் ஒவ்வொரு பாதையை வைத்திருக்கிறார். And the Lord has determined certain paths for everything. ஒவ்வொரு கோள்களுக்கும் பிளானட்ஸ், for every planets he has kept a path. அதற்கு ஒவ்வொரு பாதை வைத்திருக்கிறார். He has kept the path for every planet. அது ஒரு நாளும் அந்த பாதையை விட்டு விலகுகிறதும் இல்லை, சோர்ந்து போகிறதும் இல்லை, அது தன்னுடைய பாதையை மாற்றிக் கொள்வதும் இல்லை, நிறுத்திக் கொள்வதும் இல்லை. It's not weary or faint or it's not stopping with its path at any time. 19 சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது சூரியனுக்கு ஒரு பாதையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். In the 19th psalm we can see that God has determined a path for the sun. 5th வசனத்திலே அது தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. And in 5th verse we see that it's rejoicing to run its race. ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கும் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவைகள் அதை விட்டு ஒரு இன்ச் கூட அசையாமல் அது செயல்பட்டு கொண்டு வருகிறது. The Lord has ordained certain things for all the creation and without changing its path it is doing its work every day. ஆனால் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மாத்திரமே தேவன் ஏற்படுத்தி வைத்த பிரமாணங்களை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கிறான். But man who is created in the image of God is alone is going transgressing the commandments of the Lord. வேத வசனத்தின் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு தேவனுடைய மனிதன் தினமும் செய்ய வேண்டிய காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Under the aspect of the word of God I would like to place before you in the Old Testament and the New Testament what a man of God should do every day. சிருஷ்டிகள் எல்லாம் கீழ்ப்படியும் பொழுது சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மாத்திரம் கீழ்ப்படியாது இருந்தால் அது நலமாய் இருக்காது. When the whole universe is obeying if the man who is created if he is not obeying then it's not good. முதலாவது பவுல் சொல்கிறார், இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு தினமும் ஒரு மரணம் நம்மை சந்திக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் மாம்சிகத்திலே நாம் மரிக்க வேண்டிய சில காரியங்களை அவர் சொல்கிறார். Firstly Saint Paul says that in our spiritual life we should die daily and in our fleshly matters we have to die every day. பவுல் சொல்கிறார், ஊழியத்தின் பாதையிலே பானபலியாக வார்க்கப்படக்கூடிய இந்த விசுவாச ஊழியத்தின் பாதையிலே சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன். Saint Paul says in the ministry or in the way, path of faith that we live every day I die daily. அது எப்படி daily சாக முடியும்? How is that you can die daily? Daily பாவம் உயிர் கொள்கிறது. Daily அந்த பாவத்தை மரணத்துக்குள்ளே நாம் அழைத்து செல்ல வேண்டியது அவசியம். Then daily sin is taking its life and we have to take it to its death every day. நமக்குள்ள இருக்கிற சுயம் மரிக்க வேண்டும்.
The self in us should die. நமக்குள்ள இருக்கிற ஆசைகள் மரிக்க வேண்டும். The desires in us should die. நமக்குள்ள இருக்கிற பெருமைகள் மரிக்க வேண்டும். The pride in us should die. இதுதான் அனுதினம் மரணம் என்று சொல்லுகிறது. நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் மரித்துக்கொண்டே வர வேண்டும். This is the death which we say that the Lord which is not pleasing to him it should die every day. ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனிலே வளர்ந்து கொண்டே வர வேண்டும். Every day we have to grow on into life. இன்றைக்கு நமக்கு சுய மரித்ததா? Today is our self dead? தேவன் இன்றைக்கு நமக்கு சுயத்தை உடைக்க கூடிய ஒரு பாதையை அனுமதிப்பார். The Lord might admit the path to break ourselves. நம்முடைய ஆசைகளை ஒழிக்க கூடிய ஒரு பாதையை அனுமதிப்பார். The Lord might admit a path to destroy our desires. நம்முடைய பெருமைகளை உடைக்க கூடிய தாழ்த்த கூடிய ஒரு பாதையை தேவன் அனுமதிப்பார். The Lord might admit the path to break or to humble ourselves from our pride. Daily நமக்குள்ள இருக்கிறதானே இந்த சுயம் ஆசை பெருமை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு எல்லாம் ஒரு மரணம் சந்தித்துக் கொண்டே வர வேண்டும். Every day to our self and desires and to the pride and everything which is not pleasing to God there should be a death which is occurring every day. நமக்குள்ள அந்த மரணம் வராத பட்சத்திலே இந்த மரணத்துக்கு ஏதுவான சக்திகள் எல்லாம் பலன் கொண்டு நாம் மரணத்துக்கு ஏதுவானவர்களாகவே மாறிவிட ஆரம்பிக்க நாம் அப்படிப்பட்ட தன் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். When this death is not taking place then all the powers which is causing this death will make us to die and we will be pushed into such circumstance. பவுல் அனுதினம் மரித்தார். ஆனால் எழுத்தின் பிரகாரம் அல்ல ஆவிக்குரிய பிரகாரம். Paul died to it but he not literally but spiritually. ஒவ்வொரு நாளும் அவர் சாகிறேன் சாகிறேன் சொன்னது வந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ள தோல்விகளுக்கு அவர் மரணத்தை சந்தித்துக் கொண்டே வந்தார். Every day he said I die daily for all the failures in the spiritual life. இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு தன்னுடைய சரீர பலனை இழந்து கொண்டே வந்தார். In another angle he was suffering for the Lord every for Jesus Christ and lost his physical strength. ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக தன்னை மரணத்துக்கு சமர்ப்பித்துக் கொண்டே வந்தார். Every day he surrendered himself to the death of Christ. அவருக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பெருகிக் கொண்டே வந்தது. The life and the perfect life of Christ was increasing in him every day. அவர் மரித்தார். கிறிஸ்து அவருக்குள்ளே பெருகிக் கொண்டே வந்தார். He died but Jesus was growing in him. யோவான் ஸ்நானகன் அழகாக சொல்லுகிறார் தன்னுடைய நிலவரத்தை குறித்து சொல்லும் பொழுது நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். John the Baptist when he says about his experience he says that he might increase I may decrease. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜீவியத்திலே அவனுக்குள்ளே இருக்கிறதான மாம்சிகத்தின் ஜீவியத்திலே அவனுடைய எழுத்தின் பிரகாரமான வாழ்க்கையிலே அவனுக்குள்ளே இருக்கிற சுயம் ஒவ்வொரு நாளும் சாகணும். In a little man of God in his fleshly life in himself should die every day. ஈகோ மரிக்க வேண்டும். Ego should die. நான் என்கிற அகந்தை மரிக்க வேண்டும். The term I should die. நான் என்ற அகந்தை மரிக்காத பட்சத்திலே நாம் அந்த நான் 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 என்கிற அந்த தன்மையிலே போய் கொண்டிருந்தால் ஒரு நேரம் வரும் பொழுது நாம் மிருகமாய் மாறிவிடுவோம். When this pride I will not die one day it will become we will become a beast. நேபுகாத்நேச்சார் நான் நான் என்று சொல்லி சொல்லி கடைசியாக இதோ நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி முடித்த பொழுது அவனை மிருகமாக அனுமதித்து விட்டார். Then Nebuchadnezzar said that I have built this great Babylon and when his eye did not die the Lord made him into a beast. நமக்கு இன்றைக்கு பெருமைக்கு மரணம் வந்ததா? Today has a death taken place to our pride. ஒரு சிலர்லாம் ரொம்ப பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம். Some people are too haughty. நம்முடைய உடையில பெருமை இருக்கிறது. We have pride in our dressing. பெருமை இருக்கிறது. We have pride in our walking. நம்முடைய பேச்சில பெருமை இருக்கிறது. We have pride in our talking. நம்முடைய பார்வையில பெருமை இருக்கிறது. We have pride in our sight. ஊழியத்தின் நிமித்தம் நமக்கு பெருமை இருக்கிறது. Because of the ministry we have pride. நம்முடைய சபையை குறித்த பெருமை இருக்கிறது. We have the pride concerning the church. நம்முடைய ஜாதியை குறித்த பெருமை இருக்கிறது. We have the pride concerning the caste. படிப்பு திறமை அழகு எல்லாவற்றை குறித்து நமக்கு பெருமைகள் இருக்கிறது. Education and beauty and everything we have pride upon. நமக்கு இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைஞ்சிக்கிட்டே வரணும். These days we have to crucify our lusts and the flesh on the cross. கலாத்தியர் 5 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று 5:24 பவுல் பேசுகிறார். In Galatians 5:24 and Paul speaks saying that those who are Christ have crucified the flesh with their affection and lust. ஒவ்வொரு நாளும் இதை நாம் சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்க வேண்டும். We have to crucify every day. சிலுவையில் அறைய அறையத்தான் ஒரு மரணம் சம்பவித்துக் கொண்டே இருக்கும். Only as long as we are crucified on the cross death will take place. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். அந்த சிலுவைக்கு மேலாக ஒரு மேல் விலாசம் தொங்கவிடப்பட்டிருந்தது. Jesus hanged on the cross and above the cross was an address written. என்ன இருந்தது? What was it? இயேசுவுக்கு இருந்தது. ஒரு பாஸ்டர் சொன்னாரு இயேசுவுக்கு ஒரே ஒரு பெருமை தான் இருந்துச்சாம். Jesus had only one pride. நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டபோது என்ன சொன்னாரா? ஆம், நீர் சொன்னபடி நான் யூதருடைய
ராஜாதான். He was asked whether he was the king of the Jews. He said, "Yes, I am the king of Jews." அந்த வார்த்தை சொன்னது, அந்தே வார்த்தையே அங்க சிலுவையில் நின்னுதா அடிச்சு தொங்க வச்சாங்க. Even that same word was hanged on the cross. இன்னொரு பகுதியில் பார்க்கும்பொழுது, And if you see on the other hand, ஒருவனை சிலுவையில் தொங்க விடும்பொழுது என்ன காரணத்துக்காக சிலுவையில் தொங்க விடுகிறோங்கிறது மேல தொங்க விட எழுதி போடணும். When one is hanged on the cross, it should be written on the cross as to why was the reason he is hanged for. அதனாலதான் ஏசுவின் சிலுவைக்கு மேல INRI போட்டுருந்துச்சு. அப்படிதானே? That is why upon the cross of Jesus was written INRI. இன்னைக்கு கூட ஒரு சிலர் எல்லாம் கல்றையில சிலுவை நட்டி INRI போட்டு வச்சிருவாங்க. Even some of them will put on INRI above the cross. ஒரு சிலர் RIP போடுவாங்க. Some of them write it RIP. அது மரியாதையான வார்த்தை, rest in peace. That is rest in peace. ஆனா INRI போட கூடாது. But you should not write it as INRI. அது இயேசு ஒருவர் தான் சொன்ன வார்த்தை, நான் யூதருடைய ராஜான்னு. இவனும் யூதருடைய ராஜாவா? And Jesus himself said that I am the king of the Jews and he is not the Jews. I abdina Jesus. I means Jesus. N என்றால் நாசரேத். N means Nazareth. R na Rex னு அர்த்தம். R means Rex. Rex na king, raja. Rex means king. I னு சொன்னா இதுமேயா. இதுமேயா. I இதுமேனா ஜூடா, ஜூடா. That means Judah. இந்த இயேசு நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படினு எழுதுறோம். This Jesus of Nazareth is the king of the Jews. இதுதான். இத போய் நம்ம ரோட்ல செத்தவனுக்கெல்லாம் சிலுவையில் INRI னு போட்டு விட்டற கூடாது. We should not put on this INRI for those who are dying on the roads. RIP னு போட்டு வச்சுக்கலாம். ஆறுதலுக்கு. You can write it as RIP for consolation. இயேசுவின்ுடைய அந்த சிலுவையில கூட அத தொங்க விட்டாங்க, இவர் யூதருடைய ராஜா. Even on the cross of Jesus they hanged it saying that he is the king of Jews. நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்தில் உள்ள தோல்விகளுக்கு இல்லாவிட்டால் பாவ சுபாவங்களுக்கு மரிச்சிட்டே வரணும். In our life for the failures and for our sinful natures we should die every day. ரோமர் 6ல தொகுத்துல பார்க்கும் பொழுது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தார். Romans 6:9 we see that he is dead to sin but alive unto God. இன்னைக்கு உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள மாம்சத்திலே ஒரு ஜீவியத்திலே உன்னுடைய பாவ சுபாவங்களுக்கு நீ மரிச்சிருக்கணும். Today in your life you should die for your sinful natures. ஒவ்வொரு நாளும் இந்த சுயம், பெருமை, ஆசை இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நீ செத்துக்கிட்டே வரணும். Every day for all your desires and lusts you should keep dying. இரண்டாவதாக, Secondly, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Luke's Gospel 9:23. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒன்று, அனுதினம் சாகுதல். One thing you should die every day. பாவ ஜீவியத்துக்கு மரித்தல். That is dying for sinful nature. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிலுவையை அனுதினம் சுமக்க வேண்டியவர்கள். Secondly, we have to carry the cross in our life every day. ஒவ்வொரு நாளும் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன். If one has to follow me, let him deny himself, take up his cross daily and follow me. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தான் சுமந்தாரு, நம்ம சாகுற வரைக்கும் சுமக்கணும். Jesus carried it only for one day but we are carrying it till our death. இன்னைக்கு சிலுவை சுமந்தீங்களா? Today did you carry the cross? கழுத்துல தொங்க விட்டிருக்கிற தங்க சிலுவை இல்ல, பித்தளை சிலுவை அல்ல. It's not the wooden or the brazen cross which is hanging on your neck. அந்த சிலுவையை நான் சொல்லவில்லை. I do not say of that cross. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். God has kept a cross for every man. சிலுவை வேண்டாம்னு சொன்னா உனக்கு சிங்காசனம் வேண்டாம்னு அர்த்தம். If you say you do not want cross, you do not want the throne. சிலுவை இல்லாம என்ன கிடையாது? சிங்காசனம் கிடையாது. Without cross is no throne. அவன் விசுவாசியோ ஊழியக்காரனோ இயேசுவை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை அனுதினமும் பின்பற்ற வேண்டும். Whether he be a worker or a believer, if he has to follow Jesus, he has to take the cross every day and follow him. நம்ம சிலுவையை தூக்கி அம்மா தலையில கழுத்துல வைக்க முடியாது. We cannot take our cross and put it upon the neck of the mother. சிலுவையை சுமக்கணும். சிலுவையை ரோட்ல போட்டு இழுத்துட்டு போக கூடாது. We should not just drag it along the road but carry the cross. ஒருவேளை உன்னுடைய மனைவி உனக்கு சிலுவையாக இருக்கலாம். Maybe your wife is a cross for you. அன்றைக்கு இயேசு ஒரு மரச்சிலுவையை சுமந்தார். That day Jesus carried a wooden cross. இன்னைக்கு நாம ஒண்ணும் மரச்சிலுவையை சுமக்கிறது இல்ல. But we are not carrying a wooden cross. மனிதர்கள் நமக்கு சிலுவைகளாக அமையலாம். People might be a cross to us. நம்முடைய வேலை ஸ்தலம் ஒரு சிலுவையாக அமையலாம். Our work might be a cross to us. நம்முடைய தொழில் ஸ்தலம் ஒரு சிலுவையாக அமையலாம். Our business center might be a cross to us. நம்முடைய ஊழிய பணித்தலம் ஒரு சிலுவையாக அமையலாம். Our ministry
tree might be a cross to us. உன்னுடைய தாய்தாப்பன் உனக்கு ஒரு சிலுவையாக அமையலாம். Your father and mother might be a cross to you. உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு ஒரு சிலுவையாக அமையலாம். Your children might be a cross to you. உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு ஒரு சிலுவை சுமையாக அமையலாம். Your parents might be a cross to you. உன்னுடைய மனைவி உனக்கு ஒரு சிலுவையாக இருக்கலாம். Your wife might be a cross to you. அதனால் எனக்கு மனைவி வேண்டான் சொல்லிட்டு தள்ளிவிட்டு ஒரு சிலர்லாம் ஓடிப்பெறாங்க. So many of them were unaware saying that they do not want their wife at all. ஒரு சிலருக்கு புருஷன் குடிகாரனாக சிலுவையாக அமைந்த உடனே இந்த புருஷனை வேண்டான் சொல்லிறாங்க. Sometimes when their husband is a drunkard, when he is like a cross, they say they do not want. நீ புருஷன் வேண்டான் சொல்லல, சிலுவை வேண்டான் சொல்ற. You see, you are not saying that you do not want your husband, you say. நீ மனைவி வேண்டான் சொல்லல, நீ சிலுவை வேண்டான் சொல்ற. You are not saying that you do not want your wife but the cross. நீ பாடுகள் வேண்டான் சொல்றே தவிர நீ சிலுவையை நீ புறக்கணித்து தூக்கி எறிந்து விடுகிறாய். When you say that you do not want such people, then you are throwing away the cross. நீங்க சிலுவையை காரணம் பண்ணிட்டும் நீங்கள் தினமும் சுமக்காமல் இருக்கவே கூடாது. With no reason you should not carry the cross every day. பாடுகளை நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். You should take the sufferings as with joy. நம்முடைய சிலுவையை நம்ம தான் சுமக்கணும். அது வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கும் நமக்காக. Cross will be waiting for us, we only have to carry it. இந்த சிலுவைக்கு ஒரு பிரமாணம் உண்டு. The cross has a law. ஒன்று நீ அதை சுமந்து கொண்டு போவது. You should carry the cross. ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு அது உன்னை சுமக்க வேண்டும். After a certain period of time, that cross will carry you. அரண்மனையிலிருந்து கொல்கதா வரைக்கும் இயேசு சுமந்தார். கொல்கதாவிலே மரணம் வரை அது அவரை சுமந்தது. And from the palace even unto Golgotha, Jesus carried the cross. But after that, even until his death, it carried him. அந்த சிலுவைக்கு ஒரு எடை இருந்தது. There is a weight for that cross. அதாவது இவரும் சுமக்க முடிய வேண்டியதா இருக்கணும். இவரை தூக்கி அதுல வச்சு அடிச்சா அது உடைஞ்சு விடாம அவருடைய எடையும் அதை தாங்க வேண்டும். And he should be able to carry this cross, and when this cross is being, when he is laid on that cross should not break. அப்படியானால் உன்னுடைய ஆவிக்குரிய அந்த அழைப்புக்கு ஏற்ற சிலுவை, அந்த வெயிட்டுக்கு ஏற்ற சிலுவை, உன்னுடைய அழைப்பின் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு சிலுவையின் வெயிட்டும் இருக்கும். According to the measure or the weight of your calling, that cross will be there. உன்னுடைய அழைப்பு விலையேற பெற்றதா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டு கூடின சிலுவை தான் கர்த்தர் உனக்கு தருவார். ஏனென்றால் நீ பெறப்போகிற நித்திய கனமகிமை அதை விட மகிமையானது. If that cross is if your calling is a precious calling, then he will give a cross according to that weight, because the eternal glory with that you are going to obtain. முருங்கை மரத்தில் ஒரு சிலுவை செஞ்சு நீ சுமந்து போறது ரொம்ப சுலபமாக இருக்கும். It will be good that you are making the cross and carrying it. அப்படிதானே? முருங்கை மரத்தில் ஒரு சிலுவை சுமந்துட்டு நீ தூக்கு சொன்னா நீ அழகா ஒத்த கையில தூக்கி போட்டு போயிட்டே இருப்ப. If you are going to make the cross after the drumstick, then it will be easier for you to carry. அதே சிலுவையில உன்னை தூக்கி அடியும் போது அது ஒடிஞ்சு உன்னை குப்பரை கீழே தள்ளி விட்டுரும். But when you have to be nailed on the cross, then it will push you down. ஆனபடினால் டெய்லி சிலுவைய கர்த்தர் உனக்கு நியமித்த அந்த பாடு அந்த வேதனை அதை நீ கரெக்டா அழகா நீ சுமந்துட்டே போகணும். Every day sufferings you have to carry, and the cross you have to carry every day. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமையல் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரு ரேஷியோ வச்சிருக்காங்க மிக்சிங். When they are cooking, they have a certain ratio of mixing everything. When something is increasing or decreasing, some default is taking place. Even so, the Lord has kept the happiness and sorrow to a man in its measure according to his calling that he has obtained. ஒரு சில சிலுவை வெட்டி எரிஞ்சிடுறாங்க. Sometimes some of them put away their cross. ஒரு சில சிலுவை வேண்டாம் தூக்கி போட்டு போயிடுறாங்க. Some of them cast it off saying they do not want. அப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சிலுவை வேண்டாம், பாடுகள் வேண்டாம், வேதனை வேண்டாம் ஒதுக்குனீங்கன்னு சொன்னா மகிமை வேண்டாம், தெய்வீக சிங்காசனம் வேண்டாம், பரலோகம் வேண்டாம் சொல்லி நீயே உன்னை புறக்கணித்துக் கொள்ளுகிறாய். If you say that you do not want the sorrows, if you do not want the sufferings, and you cast away this cross, then you yourself are putting away the glory and the heavenly throne that is kept for you. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். I have already said. உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். And you might also know. ஒரு மனிதன் புறப்பட்டு போனானா. One man went out. அவனுக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டது. A cross was given to him. இன்னொரு கையில அவனுக்கு ஒரு கத்தியும் கொடுக்கப்பட்டது. And another one's hand a knife was given. அதை தூக்கி கொண்டு போய் கொண்டே இருந்தான். He kept carrying that and go. அந்த சிலுவை அவனை அழுத்துவது கொஞ்சம் அதிகமாக அழுத்துவது போல அவனுக்கு தோன்றியது. It seemed that the cross was pressing him hard. இவனுடைய அறிவு சொன்னது இந்த கத்தி எதுக்கு கொடுத்திருக்கிறாரு, weight கூடிச்சுனா கொஞ்சம் வெட்டிரு. His mind said, what is the knife given to you for? If the weight is increased, cut off. அப்பப்ப இந்த எப்பல்லாம் சிலுவை இவனுக்கு weight-ஆ தெரியதோ அப்பல்லாம் இவன் துண்டு பண்ணிட்டே வந்தான். Whenever he seen the cross to be heavy, he just cut it off. அதே பாதையில் இவனை போல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சிலுவையை சுமந்து தடுமாறி போய் கொண்டே இருந்தார்கள். In that same path, I mean thousands of people going through with stumbling and with their cross. இவனுக்கு கொஞ்சம் வெட்டி கொஞ்ச தூரம் போனா திருப்பி அழுத்துற மாதிரி இருக்கும். திருப்பி வெட்டுவான். இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா வெட்டிக்கிட்டே வந்தான்.
If it's pressing him hard, he will go a little distant and cut it off. Even so, he was keeping on cutting. ஒரு குறிக்கப்பட்ட இடம் வந்தபொழுது ஒரு பெரிய பிளவு இருந்தது. When he came to a particular point, there was a great break. இப்போ அந்த பிளவை எப்படி தாண்டறது? How can he cross that the division? எங்கேயுமே பிரிட்ஜ் இல்ல. There was no bridge at all. என்ன செய்ய முடியும்? What should he do? அப்ப இவன் நிப்பாட்டிட்டு பார்த்தான், என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் எப்படி போறாங்கன்னு பார்க்கலாம்னு கொஞ்சம் வெயிட். He was waiting to see as to how these people are going on. அவங்க வந்தாங்க, இத பார்த்தாங்க, அந்த சிலுவையை அவங்க அவங்க கொண்டு வந்த சிலுவையை தூக்கி நேரா வச்சாங்க. அந்த பெரும் பிளவை தாண்டறதுக்கு அது போதுமானதா இருந்துச்சு. அதுல மிதிச்சு தாண்டி போயிட்டாங்க. They all came and saw this great division which was there, and they kept their cross and they just crossed and went off. இப்போ இவன் போய் இவன் சிலுவையை வச்ச சிலுவை எங்க போயிடுச்சு? பள்ளத்துக்குள்ள போயிடுச்சு. Now when he went and laid his cross, it went to the valley. எப்படி இருக்கும்? How it would be? கடைசில இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்து அவன் அந்த பெரும் அந்த பிளவை தாண்டி போக முடியாமல் பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலவரத்தில் நின்று விட்டான். Now journeying thus far, he was not able to cross that breakage, and therefore he could not go forward. சிலுவை வேண்டாம் என்று நீ ஒதுக்கி விட்டால் உன்னுடைய இலக்கை நீ தொட முடியாது. If you say you do not want the cross, you cannot go and reach your goal. ஒன்று, அனுதினம் சாகுதல். One is dying daily. இரண்டாவது, அனுதினம் சிலுவையை சுமத்தல். Secondly, carrying the cross daily. மூன்றாவதாக, Thirdly, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2:46 பார்க்கும் பொழுது, Acts 2:46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்தார்கள். They continued daily with one accord in the temple. அப்போஸ்தலர் காலங்கள் ஆரம்ப ஆதி அப்போஸ்தல காலங்கள்ல ஜனங்கள் டெய்லி ஃபெய்தம் போவாங்க. In the early apostolic days, the people used to go to the house of God every day. டெய்லி தேவாலயத்துக்கு அவங்க போயிருவாங்க. They used to go to the temple of God every day. அவங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு அங்கமாக அமைந்திருந்தது. That was the experience in their life. அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள் வீடு வாசல் சொத்து நிலம் எல்லாம் உண்டு. ஆனா இவைகளுக்கு மத்தியில தினமும் ஒரு விசையாவது தேவாலயத்துக்கு போகாம இருக்க மாட்டாங்க. They had their husband, wife, children and their lands and houses, but they will not be without going to the temple. அது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு பழக்கம். That is the practice of the children of God. ஆவிக்குரிய ஜீவியம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா daily ஒருத்தன் தேவனுடைய வீட்டுக்கு வருவான். When you have a good spiritual life, every day you will come to the house of God. அந்த மாசத்துக்கு ஒரு தடவை வர்றது, இல்லாவிட்ட கிறிஸ்துமஸ்க்கு வர்றது, நியூ இயருக்கு வர்றது, ராபோஜனத்துக்கு வர்றது, அப்படி அல்ல. தினமும் நீ தேவனுடைய வீட்டை போய் சந்திக்கணும். Coming once in a month or for new year, you offer a communion like this, you should not be like this, but come every day and visit the faithum. David denamu devunde aalayathil poi eppum aandavude samuhathil poi darishichittu varuva. David went every day to the temple of God and he used to see God and come. Avunde mind fulla devalayamagave irundar. His mind was totally upon the temple of God. Neenga Lukaarana suvisheshathila paarkumbolude Simeone kurithu Simeon engra oru devunde manidhanai neengal paarkalam. When you see in the Luke's gospel, we read about a man called Simeon. அவனுக்கு தேவாலயத்தில் இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். He was always in the temple of God. 2 நாம் பார்க்கும் பொழுது 27 அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். He was with the urging of the Spirit. In Luke 2:27, we see that he came to the temple of God. Luke 2:37 பார்க்கும்பொழுது, In Luke 2:37, புதியர்பாட்டு அன்னாளை குறித்து சொல்லியிருக்கிறது. We see about the New Testament Anna. அவள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அங்கேயே இருந்தாள். She was in the temple of God without departing from it. இவர்களெல்லாம் தேவாலயத்தில் போனபொழுது இயேசுவை கண்டுகொண்டார்கள். They all went to the temple of God and saw Jesus. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய மகிமையான வருகையை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. But daily தேவனுடைய வீட்டில் ஒன்ஸ் விசிட் பண்ணணும். If a believer should or the child of God should see Jesus, then he has to visit the temple of God every day. சென்னையில எல்லாம் நான் இருந்திருக்கிறேன். எப்படியாவது டெய்லி எங்கேயாவது சுத்திட்டு வந்து ஃபெய்தம்ல தலையை காட்டிட்டு போவான். சோத்திரம் பாஸ்டர் பிரதர் இப்படி வந்தேன் பார்த்தேன். அவனுக்கு அந்த தேவனுடைய வீட்டை பார்க்கணும். I was in Chennai. Somehow he will go around and come and see the visit the faith home and he will say praise the Lord and he'll go. எதாவது வேலை இருந்துச்சுன்னா செய்வாங்க, இல்லாட்டா அங்க என்ன ஏதாவது செய்தி நல்லது ஏதாவதுன்னா விசாரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. If there is any work they will do or they will just inquire and they will go off. தேவனுடைய ஆலயத்தை குறித்து உனக்கு ஒரு பாரம் இருக்கணும். You should have a burden concerning the church. தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு பாரம் இருக்கணும். You should have the burden concerning the house of God. நம்முடைய ஊழியங்கள் இப்பொழுது செல்வாக்குள்ளதாக மாறிவிட்டது. Today our ministries are full of luxuriousness. அன்றைக்கு தூத்துக்குடியில் முதலாவது இந்த CPM சபை தொடங்கும் பொழுது, In the beginning in Tuticorin when the first CPM was there, மொத்தமே 5 குடும்பம்தான். There were only totally five families. அவங்க தான் அந்த சபைக்கு தூண்களே. They are only pillars of the church. அதுல ஒருத்தர் வந்து வாத்தியார்.
And one of them was a teacher. அவங்க மனைவியும் டீச்சர். His wife is also a teacher. ரெண்டு பேரும் மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாங்க. Both of them will come the afternoon for lunch. ஆவியானவர் பேசுவார், நீ இப்ப மத்தியான நல்லா சாப்பிடுறியே, அங்க ஃபீத்தம்ல எல்லாரும் இருந்துச்சுன்னு யோசிச்சு பாத்தியா அப்படிம்பாரா. The spirit of God will speak like this, you are eating a good food, do you see, know whether they are eating in the faitham or not? அதோட ரெண்டு பேரும் வீட்ல செஞ்சதெல்லாம் தூக்கிட்டு எங்க வந்துருது, ஃபீத்தம் வந்துருவாங்க. With that both of them will come to the faitham. அங்க போனா அங்க ஒண்ணுமே இருக்காது. When they go there, there will be nothing. திரும்ப இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டு இவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. Then they together with them will eat little little and they will go back to school. யோசிச்சு பாருங்க. Just think and see. அந்த காலத்துல ஃபெய்தம்ல எல்லாம் ஃபெய்தம் பிள்ளைங்கன்னு ஒரு குரூப் இருந்தாங்க, ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகள். Those days there were the children of the servants of God in the faitham. அப்பலாம் அவங்க விசிட்டிங் போனா, when they used to go for visiting, அங்க ஏதாவது பண்ணுன்னு கொடுத்தா அதை எடுத்து கொண்டு வந்து தான் இந்த ஃபெய்தம் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு கொடுப்பாங்க. If they are given a bun or something when they are going for visiting, they will bring and for this faitham children and feed them. இப்படி தான் அந்த காலங்கள்ல விசுவாச வீட்டை குறித்த ஒரு வெளிச்சத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். This is how the Lord gave them the light of the house of God. அனுதினம் அவர்கள் தேவாலயத்தில் தரித்திருந்தார். Every day they came to the temple of God. டெய்லி நீ தேவ சமூகத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது நீ போகணும். Every day you have to go to the house of God. ஒன்று, டெய்லி நீ மாம்சத்துல பாவத்துக்கு சாகணும். Every day you should die for sin in your flesh. டெய்லி உன்னுடைய சிலுவை நீ சுமக்க வேண்டும். Every day you should carry your cross. மூன்றாவது, டெய்லி நீ தேவ சமூகத்துக்கு தேவாலயத்துக்கு போக வேண்டும். Daily you should go to the temple of God. நான்காவதாக, Fourthly, 88ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 88 Psalm verse 9. 88ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிட்டு என் கைகளை நான் ஏறெடுக்கிறேன். I have called daily upon thee, I have stretched out my hands unto thee. தினமும் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். This we should have an experience of calling unto the Lord every day. காலையில கூப்பிடணும். Every morning we have to call. நைட்ல கூப்பிடணும். Night we have to call. நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அதான் ரொம்ப தெளிவா பிடிச்சு வச்சிருக்கோம். But what we do is in the times of our needs, in the time of danger we call out. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். You call unto me in the day of trouble, I will deliver thee and you shall glorify me. Okay, ஆபத்து முடிஞ்சு போயிருச்சு. So the danger is gone. அதுக்கு பிறகு, after that, அடுத்த ஆபத்து வந்தாதான் நீ கூப்பிடுவியா? Only if the next trouble or danger comes. முதலாம் ஆபத்து கடந்து போயிடு, அடுத்த இரண்டாம் ஆபத்து வந்தாதான் கூப்பிடுவியா? Only after the first thing is gone and the second was coming you will call. அப்படி அல்ல பிரியமானவர்களே. This is not so. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதே தேவனை நோக்கி பேசிக்கொண்டே இருக்க கூடியவளா இருக்க வேண்டும். In our lives we have to speak to God every day. எந்த நேரத்திலும் உன்னுடைய கை எடுக்கணும். Every time your hand should be stretched out. நீங்க வீட்ல எல்லாம் தனியா ஜெபிக்கும் போது, ஒருவேளை பெம்பள பிள்ளைங்க எல்லாம் பெண்கள் சகோதரிகள், நீங்க ஒருவேளை கூட்ட நேரங்கள்ல கைகளை உயர்த்துறது கொஞ்சம் வெக்கமா நீங்க யோசிச்சா கூட, வீட்டுல உங்களுடைய அறை வீட்டை பூட்டி கொண்டு கைகளை என்ன செய்யுங்க, நல்லா உயர்த்துங்க. If the young girls or sisters are ashamed to lift up your hands in the church, go to your house and stretch out your hands. இங்க சொல்லிருக்கு, நானு தினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு என் கைகளை ஏறெடுக்கிறேன். Here it is said, I have called daily upon thee and stretched out my hands unto thee. வாழ்வின், ஊழியத்தின், வருங்காலத்தின் வெற்றி தோல்வியை நிர்மாணிப்பது உன்னுடைய கைகள். Your life and ministry and the victory and defeat has been determined by your hands. நீ எவ்வளவு கையை உயர்த்தறியோ அவ்வளவு ஜெயிப்பாய். To the extent you stretch out your hands, you will be victorious. எவ்வளவு உன் கைகளை தாழ விடுறாயோ அவ்வளவு தோற்பாய். To the extent you put down your hands, you will be defeated. ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், டெய்லி ஜெபிக்கணும். You should call out to the Lord every day. என்ன வந்தாலும் நீ ஜெபிச்சிட்டே இருக்கணும். Whatever happens you have to pray. அந்த ஜெபத்துல உனக்கு போர் அடிக்க கூடாது. You should not be bored up in prayer. ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சிட்டு ஒருத்தனுக்கு திருப்தி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா பிசாசு அவனுக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். If one is praying for 10 minutes and he is satisfied, then Satan is coming into him. ஜெபத்துல 24 hours இருந்தா கூட உனக்கு என்ன செய்ய கூடாது, சலிப்பே வரக்கூடாது. Even if you are 24 hours in prayer, you should not be tired. நீ மனுஷனோடு பேசல, தேவனோடு பேசுகிறாய். Because you are not speaking to man but to God. ரகசியங்களை பேசுகிறாய். You are speaking mysteries. உனக்கு பக்தி விருத்தி உண்டாக நீ பேசுகிறாய். You are speaking that you might have the godliness. நீயா ஜெபிச்சா உனக்கு சலிப்பு உண்டாகும். ஆனால் தான் ஆவியானவரை நீ கொஞ்சம் கூப்பிடணும், அவர் வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ணுவார். If you would speak then you will find faint in that, but if you call out the Holy Spirit he will speak for you. நான் ஒன்னு சொல்லுகிறேன். One thing I say. உங்களுடைய ஜீவி துவக்க காலத்தில் இருந்த அந்த முன்பு செய்த அந்த ஜெபத்துக்கு நீங்க வாங்க, அது போதுமானது. You come back to the prayer which you had made in the beginning, that is sufficient. நல்லா கவனிங்க, உங்களுடைய லைஃப்ல நீங்க எப்படி முந்தி ஆரம்ப காலங்களில் ஜெபிச்சீங்களோ அந்த ஜெபத்துக்கு வாங்க. உங்களுடைய ஒரிஜினல் அந்த பிரேயர் லைஃபுக்கு நீங்க வாங்க, அது போதும்.
You come to your original prayer life which you had prayed in the beginning times of your spiritual life, you come to that place. தானியேல் ஆராமதிகாரம் பத்தாவசனத்தைப் பார்க்கும்பொழுது. Daniel chapter 6 verse 10. தான் முன்பு செய்து வந்த ஜபத்தை அவன் பண்ணினான். He did the prayer that he did before. அவன் எப்பொழுது செய்ற அந்த ஜபத்தை அவன் விடாம அதையே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான். அது போதுமானது. He did the same prayer as he had offered before, that is sufficient. ஜப வாழ்க்கைக்கு போராட்டம் வரும். There will be striving for prayer. பிசாசுனுடைய போராட்டமே முதல் முதல் வந்து உன்னுடைய ஜபத்துக்கு தான். First struggle of the devil is for your prayer. அதுக்கு தான் உன்னை பெலவீனப்படுத்துகிறான். That is why he is making you weak. அதனால தான் ஒருமனதை கெடுக்கிறான். That is why he is falling one way. அதனால உன்னை ரொம்ப பிஸியா மாத்தி விடுகிறான். That is why he is making you more busy. நீ முழங்கால முடக்க முடியாத அளவுல உன்னுடைய அலுவல்களை கூட்டுகிறான். He is increasing your duties that you may not bend your knees. யார் மூலமாவது வேலை பளுவை உன் தலையில தூக்கி வைக்கிறான். Somehow he is paying the duties to someone. சரீர பெலவீனத்தை உனக்கு கொடுக்கிறான். He is adding to you weakness in your body. பலவீனத்தின் ஆவியின் மூலமாய் உன்னோடு போராடுகிறான். He is giving you the spirit of slumber. சுகபோகத்தின் ஆவியோடு உன்னோடு போராடுகிறான். He is giving you the spirit of luxuriousness. இவனுடைய தாக்குதல் எல்லாம் நீங்க சுத்தி வளைச்சு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஜபத்தை தான் பாதிக்கும். If you should calculate altogether, it will affect prayer. அன்னபடினால நம்முடைய ஜீவிதத்தில் நான்காவது தினமும் செய்ய வேண்டியது முன்பு செய்து வந்த ஜபத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். Therefore fourthly we have to do one thing, that we have to keep the prayer which we had done before. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவர்ட்ட பேசுங்க. You sit and speak to him. ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியா இருந்த பொழுது ஒரு நாள் ஆபீஸ்ல அவர் வந்து உட்கார்ந்திருந்தாராம். When Abraham Lincoln was a president, he was in his office one day. எல்லா தலைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. And all the chief officers had come. எல்லாம் வெளிய வந்து நின்னுட்டே இருக்காங்க. They all had was standing out. இவர் உள்ள பேசிட்டே இருக்கிறார். He was speaking inside. இன்ன பேசுற சத்தத்தை கேட்டவனே யாரோ உள்ள உட்கார்ந்திருக்காங்க, யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு வெறும் வெளிய வெயிட்டிங். On hearing their voice, they thought somebody is speaking inside and we're waiting outside. கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் அமைதியாயிச்சு, இவர் மட்டும் தனியா இருக்கிறது போல ஒரு ஃபீலிங். After some time it was silent and they felt that he was alone. இப்ப நாங்க வரலாமான்னு இவங்க கேட்டாங்க. Now they asked us to whether they can go. ஓ வரலாமே, நான் தனியா தான் இருக்கேன், வாங்கன்னாரு. Now he said, I'm alone, you can come. தனியா தான் இருக்கிறார், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு உள்ள போனாங்க. They thought that he was speaking all this time. உள்ள போனா ஒருத்தரையுமே காணோம். Nobody was there. இல்ல சத்தம் கேட்டுச்சு அதனால தான் நாங்க வெளியே உட்கார்ந்திருந்தோம். They said that we heard a voice that we sat out. காலையில வந்த உடனே நாட்டில் உள்ள இவ்வளவு பிரச்சனையை யோசிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். And then he said, as I came in the morning, I was thinking of the problems in the country. I was speaking to the Lord about so many problems and struggles and confusions in the country. Because nobody had come, I was speaking to the Lord. நீ ஆண்டவர்ட்ட ஷேர் பண்ணு. You share it with God. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. You speak, call it to the Lord. நீ முன்பு செய்த ஜெபம், அதாவது அந்த நைட் ஜெபம், காலை ஜெபம், இரவு ஜெபம், மத்தியான ஜெபம், நேரம் கிடைச்ச போது ஜெபம், லீவ் நாள்ல ஜெபிச்ச ஜெபம், நைட் மிட் நைட் பிரேயர், இதையே நீ பண்ண ஜெபத்தை அந்த வசன வாசிங்க. தானியேல் 6:10, முன்பு செய்து வந்த ஜெபம். Daniel 6:10. தானியேலோ வேண்டாம் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணைகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் ஜெபம் பண்ணினான். He prayed the three times as he had did aforetime. அந்த three times prayer அவன் விடவே இல்ல. He did not leave the three times of prayer. தாவீது அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொன்னான். David said that I call you out in the morning, afternoon and ஒரு நாளில் ஏழு தரம் உம்மை நான் தியானிக்கிறேன்னு சொல்றான். I meditating upon you 7 times a day. முஸ்லிம்ஸ் வந்து அஞ்சு நேரம் தொழுகிறாங்க. Muslims are 5 times worshiping. நாம எத்தனை தரம் தொழுகிறோம்? How many times are we worshiping? பைபிள் புதிய ஏற்பாடு சொல்லுது 5 நேரம் 7 நேரம்லாம் கிடையாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். The New Testament says not 5 and 7 times but without தேவனுடைய ஆலயம். ஏனென்றால் நீயே தேவனுடைய ஆலயம். Because you are the temple of God. நீ ஒரு பலிபீடம். And you are the altar. உனக்குள்ளே அக்னி அவிய கூடாது. And the fire should not be quenched in you. எப்பொழுது உனக்குள்ளே அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்க வேண்டும். And this light should always keep burning in you. இரவும் பகலும் நீ தேவனை நோக்கி கூப்பிட்டு உன் கைகளை தளர விடாமல் அனுதினமும் ஏறெடுத்துக் கொண்டே இருப்பாயாக. You should cry out to the Lord day and night and lift up your hands without ceasing. டெய்லி ஒரு 10 நிமிஷம் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. You lift up your hands every day for 10 minutes and pray. டெய்லி ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. Every day for 10 minutes kneel down and pray. டெய்லி 10 நிமிஷம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. Every day 10 minutes you cry out and pray. டெய்லி 10 நிமிஷம் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. Every day for 10 minutes you pray for the church. டெய்லி 10 நிமிஷம் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. Every day for 10 minutes you pray for your children. டெய்லி 10 நிமிஷம் உனக்காக ஜெபம் பண்ணு. Every day for 10 minutes you pray for yourself. இப்படி 10 10 10 10 போட்டுட்டே வாங்க, அது பாட்டுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிட்டே இருக்கும். If you keep 10 and 10 minutes like this it will go on for 2 or 3 hours. நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி ஆக வேண்டும்.
If you practice like this, it will happen. Daily நீங்கள் முன்பு செய்து வந்த ஜபத்தை நீங்கள் பண்ணவேண்டியது கடமை. You have to do the prayer which you have did four time every day. இன்னைக்கு அனேகர் ஆரம்ப காலங்களில் உள்ள ஜபத்தை விட்டுட்டு இப்போ ஸ்டைலா 10 நிமிஷம் 2 நிமிஷம் ரோட்ல நின்னுட்டு ஜெபமிட்டு கிளம்பிப்பறா. Many of them leave their prayers which they had done before and 2 or 3 minutes even on the road they sit and pray. குளிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்கு, டிரஸ் பண்ண நேரம் இருக்கு, தூங்குறதுக்கு நேரம் இருக்கு, எதுக்கு மட்டும் தான் டைம் கிடையாது? இப்போ ஜெபமண்ணதுக்கு மட்டும் தான் இல்ல, டைம் இல்ல. They have time for eating, drinking and sleeping and for everything they have time, only for prayer they have no time. பிசாசு அப்படி நம்மை வந்து மாற்றி வைத்திருக்கிறார். Satan has converted us like this. நான் அனுதினமும் தினமும் உம்மை நோக்கி கூப்பிட்டு என் கைகளை ஏறெடுக்கிறேன். I call out unto thee daily and I stretch out my hands. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய ஜெபத்தை டெய்லி நீ விட்டுறவே கூடாது. டெய்லி நீ அதை ஜெபிச்சிரணும். In all situations you should not leave your prayer, you should pray every day. ஏனா வெற்றி தோல்வியில உள்ள வேதனையும் சந்தோஷமும் உனக்கு தான் தெரியும். Because you only know the joy and the happiness in the victory and defeat. தேவன் நீ ஜெபிச்சியா இல்லையா கேக்குறத விட உன் மனசாட்சி கேக்கு இன்னைக்கு நீ ஜெபிக்கலன்னு சொல்லும். More than God asking you whether you prayed or not, your conscience will ask you have not prayed. காலையில எங்கயாவது போய் முட்டிட்டீனா உடனே சொல்லும், பாத்தியா காலைல ஜெபிக்கல பாத்தியா அப்படின்னு சொல்லும். If you go and dash against anything immediately, your conscience will say that you have not prayed. அதுவே உன்னை குத்தி ஊடுருவி உன்னை ஒரு வழி பண்ணிரும். That itself will pierce you and make you one way. அப்படி ஒரு சான்ஸ்க்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. Do not give room for such a thing. உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் அதிலும் பெரியவராக இருந்து உன்னை நியாயம் தீர்ப்பார். If your heart itself is convicting you of your sins, then the Lord being above will judge you. எண்ணாகமம் 4 அதிகாரம் 16 வசனம். Numbers 4 chapter verse 16. நாம் தினமும் செய்ய வேண்டிய 8 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you of 8 things which we have to do every day. தினமும் பிசாசு செய்கிற 2 காரியங்களை சொல்லுகிறேன். I tell you of the things which Satan is doing every day. தினமும் தேவன் செய்கிற 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you of the 2 things which the Lord is doing every day. நான் இப்ப 4 நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்ல 4 காரியம் இப்ப நான் சொல்லி இருக்கிறேன். I have told you of the 4 things we have to do. ஒவ்வொரு நாளும் நீ மரிக்க வேண்டியது அவசியம். Every day you will have to. ஒவ்வொரு நாளும் நீ சிலுவையை சுமக்க வேண்டியது அவசியம். You will have to carry the cross every day. ஒவ்வொரு நாளும் நீ தேவாலயம் போக வேண்டியது அவசியம். Every day you should go to the temple of God. ஒவ்வொரு நாளும் நீ தேவனை நோக்கி முன்பு செய்தது போல ஜெபிக்க வேண்டியது அவசியம். Daily you have to pray as you had did before time. எண்ணாகமம் 4 அதிகாரம் 16 வசனம். Numbers 4:16. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியாசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும். தினந்தோறும் இடும் போஜன பலி. Daily meat offering. ஒரு ஆசாரியன் என்று சொல்லுகிறவன் தினந்தோறும் போஜன பலி செலுத்த வேண்டும். A priest should offer meat offering every day. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். Revelations 1:6, we are all the priests. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசாரியர்களே. We have been washed by the blood of Christ, you are all the priests. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் daily போஜன பலியை செலுத்த வேண்டியது அவசியம். Then all those who have been washed by the blood of Jesus should every day may offer this meat offering. அது என்ன போஜன பலி? What is this meat offering? போஜன பலி என்பது தேவ சித்தத்தை காண்பிக்கிறது. Meat offering shows the will of God. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து அதை செயல்படுத்த வேண்டியது அவசியம். Every day a child of God to discern what is the will of God and have to do it. நன்மையும் பிரியவுமான பரிபூர்ணமான தேவ சித்தம் இன்னதென்று நீங்கள் முதலாவது பகுத்தறியுங்கள். You have to discern what is good and perfect will of God. ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் இதை பார்க்க முடியும். Romans 12 chapter verse 1 we can see this. உங்கள் 2 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது verse 2. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவ சித்தம். What is good and acceptable and perfect will of God. இயேசு சொன்னார், நான் ஒரு போஜனம் எனக்கு ஒரு போஜனம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். Jesus said that I have a meat prepared for me. தேவ சித்தம் செய்கிறதே என்னுடைய ஆகாரம் என்று சொன்னார். To do the will of God is my meat. அப்ப தேவ போஜன பலி என்று சொல்லுகிறது தேவ சித்தத்தை காண்பிக்கிறது. Meat offering shows the will of God. அப்ப இன்னைக்கு நம்ம தேவ சித்தம் செய்தோமா? Today have we done the will of God? இந்த சரீரம் எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? What is this body given for? இதோ ஒரு சரீரத்தை நான் உமக்கு ஆயத்தம் பண்ணுகிறேன், இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். Behold, I have kept a body for you and I come to do your will. இந்த சரீரம் நமக்கு ஆயத்தமாக்கி கொடுக்கப்பட்டதுக்கு காரணமே தேவ சித்தம் செய்யும்படியாக. The reason for this body being prepared for us that ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர், உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். You have prepared a body for me and I come to do your will. அப்ப ஒவ்வொரு புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். Jesus said that in the volume of the books it's written about me. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து ஒரு புஸ்தக சுருளில் எழுதப்பட்ட காரியங்களை நாம் கண்டு அதை நினைத்து இன்னைக்கு இந்த தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். Then every day we have to discern as to what is written about us in the volume of the book and fulfill the will of God. அப்ப இன்னைக்கு தேவ சித்தம் என்ன? Today what is the will of God? சொல்லுங்க. இன்னைக்கு தேவ சித்தம் என்ன?
What is the will of God today? காலை பாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்க வேண்டும். You should have come for fasting prayer this morning. பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்க வேண்டும். You should have come for the Bible study. இது வெளியரங்கமாக எழுத்தின் பிரகாரமான ஒரு விசுவாசியினுடைய இன்றைய தேவசித்தத்தினுடைய போஷன் என்னதே? இந்த ரெண்டு காரியம். This is the portion of a believer which you have to do today. அதுல காலையில அவங்க வேலையோ ஆபீஸோ பிசினஸோ ரைட் அது வந்து மைனஸ் பண்ணிரலாம். Morning you might have office or work or business, you can minus that. மற்றபடி வீட்ல உட்கார்ந்து நேரத்தை போக்கிட்டு பக்கத்து வீட்ல கதை பேசுறவங்களுக்கு தேவசமூகத்துக்கு வர்றதுதான் தேவசித்தம். But unto the ones who are going to the neighbor's house and whiling away their time, it is the will of God to come to the presence of God. அப்ப மாலையில நாசரேத்துல இருக்கிற எல்லா விசுவாசியும் எங்க வரணும்? இன்றைய தேவசித்தம் என்ன? Then what is the will of God today for the Nazareth believers? சொல்லுங்க. இன்றைய தேவசித்தம் என்னது? தேவ சமூகத்துக்கு நீ வந்திருக்கணும். The will of God is to come to the presence of God. இயேசு சொன்னாரே அந்த சமாரியா ஸ்திரீக்கு அந்த சுவிசேஷம் சொன்னார் பாருங்க, அவ போய் ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தா, அதுதான் என்னுடைய ஆகாரம்னு சொன்னார். Jesus told the gospel to the Samaritan woman. She went and called out all the people and came. அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உள்ள தேவ சித்தம் சொன்னா குமாரனை வெளிப்படுத்த வேண்டியது, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது. So the will of God in the child of God's life is to declare the gospel to the people. ஒரு சின்ன கேப் கிடைச்சது. Is he got a small gap? ஒரு சின்ன கேப் தான். It was a small gap. அவர் வந்து டயர்ட் ஆகி அந்த கிணத்தண்டை யாக்கோபின் கிணத்தண்டை உட்கார்ந்துட்டார். He was so tired and he sat by the well of Jacob. இப்ப அவங்க சாப்பாடு வாங்குறதுக்காக எங்க போயிருக்காங்க? மார்க்கெட் போயிருக்காங்க. Now all of them have gone to the market to get food. இவங்க மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கி சமையல் பண்ணி ரெடி பண்ணிட்டு வர்றதுல ஆகாரமே வாங்கிட்டு வர்றாங்க. அப்ப இந்த கேப்புக்குள்ள இயேசு எதை செய்ய ஆரம்பிச்சாரு? தேவ சித்தம் செய்ய ஆரம்பிச்சார், சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சார். அப்ப ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலையும் கிடைக்கிற கேப்ல ஒரு ஊழியம் செய்யறதுதான் தேவ சித்தம். They went to the market to get food. Within this time Jesus declared the gospel to her and every day to declare the gospel is the will of God. அதுக்கு போய் நம்ம வந்து ரெடி ஆகி புறப்பட்டு டிரஸ் போட்டு கோட் ஷூட் போட்டு புறப்பட்டு வண்டி எடுத்துட்டு போய் அதுக்கு 3 மணி நேரம் அப்படிலாம் இல்ல. உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ அதுல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அந்த ஊழியத்தை நீ செய்து விட வேண்டும். Whether you get time or not, you have to do the ministry. இந்த கேப்புக்குள்ள அவளை சந்திச்சு அவ லைஃப மாத்தி அவளை போய் ஊரெல்லாம் கூட்டு வர வச்சு மெய்யாகவே உலக ரட்சகர் என்பதை அங்க நிரூபிச்சு காண்பித்தார். Within this gap he is declaring the gospel to her and she is going and calling out to all the people and saying that he is truly the savior of the world. நீ வேலை பார்க்கிற இடத்துல தேவ சித்தம் செய்யலாம், இயேசுவை வெளிப்படுத்தலாம், ரட்சிப்பை சொல்லலாம், சுவிசேஷம் சொல்லலாம். In your work spot you can go and reveal the Jesus Christ and you can say the gospel to them. நம்மில எத்தனை பேர் சுவிசேஷத்தை சொல்றோம், தேவசித்தம் செய்றோம்? How many of us are doing the will of God and declaring the gospel? அடுத்து எண்ணாகமம் 29 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, Next in Numbers 29 ஆறாம் வசனத்துல, Verse 6 தினம் இடும் சர்வாங்க தகன பலி, offering daily burnt offering. மாத பிறப்பின் சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் தினந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலியையும். தினந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலி, daily burnt offering. daily ஒண்ணே நீ சமர்ப்பிக்கணும். You have to offer yourself every day. காலையில எழும்பின உடனே கர்த்தாவே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன், தேவ சித்தத்துக்கு புறம்பான எந்த அனுபவங்களும் என்னுடைய வாழ்வில் அனுமதிக்கப்படக்கூடாது. Every day in the morning you should surrender your body, soul and spirit. All that is contrary to the will of God, nothing should be admitted in my life. நைட் தூங்கும்போது ஒரு ஜெபம் பண்ணணும். In the night before you sleep, you have to pray. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். I yield my body, soul and spirit into your hands. சர்வ அங்கத்தையும் ஒப்புக்கொடுக்கணும். And all your members you should yield. உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் மட்டும். From your head to even to your foot. இன்னைக்கு எங்கேயாவது நம்முடைய அவயவத்துல தவறு நடந்திருக்கா? Is there any error which occurred in our body? சிந்தை கெட்டு போயிருச்சா? How's our mind? பார்வை கெட்டு போயிருச்சா? Is our sight spoiled? வார்த்தை கெட்டு போயிருச்சா? Is your talk spoiled? போஜன பிரியராய் மாறி விட்டோமா? Have you become wanting? நம்முடைய கிரியைகள் நிறைவுள்ளவைகள் இல்லாமல் போய் விட்டதா? Is our hands without நம்முடைய கால்கள் தீவினை செய்ய தீவிரித்து விட்டதா? Have our feet going to do evil? நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாதாய் மாறி விட்டதா? Is our heart become evil? இது நீ உட்கார்ந்து டெய்லி சர்வ அங்கத்தையும் தகன பலியா ஒப்பு கொடுக்கணும். You have to yield every day offering your whole self. ஒவ்வொரு நாளும் சர்வாங்க தகன பலி நீ செலுத்தி ஆகணும். Every day you should offer this burnt offering. அதனுடைய இன்னொரு அர்த்தம் சுத்திகரிப்பை காண்பிக்கிறது. The next meaning is sanctifying yourself. டெய்லி நீ ஒரு காத்திருப்பு கூட்டம் மாதிரி ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தை உனக்குள்ளேயே நீ செய்யணும். Every day like a tarrying meeting you should sanctify yourself. நீ ஒரு தேவனுடைய ஆலயம். You are the temple of God. உனக்குள்ளே ஒரு பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். And the offering should be offered every day. உனக்குள்ளேயே ஒரு நடைமுறை சுத்திகரிப்பு நடக்கணும். There should be always a repeated இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
I am preaching now. இப்போ நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. And you are hearing. இப்போ நம்ம எல்லாரும் அவங்கவங்க பணியை செஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு உள்ள தேவன் சிருஷ்டித்து தான இந்த அவயவங்கள் தன்னுடைய வேலையை செஞ்சிட்டே இருக்கு. We are all doing our own works, but in between this, the Lord who has created this body is doing its work. Heart alaga function panite irukku. The heart is functioning like that. Sarirathula sutti irukku, ratha sutti irukku, ninjite irukku. Nadandite irukku. And the blood is sanctified in the body. Namma saapttadala bijirna aagite irukku. All what have we eaten is digesting. Onnu adu vandu namma naama pesurom chirikkrom oodrom. Ana devan erpadithi vitta na amaippu oru thavar illama alaga nadandite irukku. We are speaking, laughing and running, but the members of our body doing its duties as it is. Heart eppo function nippadudho appo inga chethutana artham. When the heart is stopping its function, he is dead. Adhu pole enneki oru viswasi suthi irupu nirthanano anneki avan chethutan aavikuriya maranam vandiruchina artham. Like this, whenever a believer is stopping his sanctification, he is spiritually dead. Daily oru suthi irupu onakkulla nadakkanum. Every day there should be sanctification in you. Padukkiki poreya on kuda aandavar irukkaran paaru. If you going to sleep, you check out if Jesus is there with you. போனவனி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரின்ற கூட. Not just say praise the Lord and say bless the Lord of my soul. அப்படிலாம் நீங்க செய்யவே கூடாது. You should not do like this. நீ படுக்கைக்கு போனா ஆண்டவர் உன் கூட இருக்காரா, நீ பகல் எல்லாம் உன் கூட இருந்தாரா, அதெல்லாம் நீ வந்து சர்ச் பண்ணணும். You should search it and see if the Lord was with you the whole day through. உன்னத பாட்டு 3 முதல் வசனத்துல பாருங்க. Songs of Solomon 3:1. அங்க என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். I searched out for my beloved in my bed. 3:1 இல்லையா? ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. போதுமா? படுக்கையில போன உடனே மனவாட்டி யார தேடினா? யார? புருஷன, பிள்ளைகள, அக்கா, மாடு, ஆடு எல்லாம் வந்துருச்சா, கட்டி வச்சாச்சா, அதெல்லாம் யோசிக்கல. எதை யோசிச்சாலா? அவ மைண்ட்ல ஆத்தும நேசரை தேடினாள். In the bed, in her mind, she's in the bride sought for the beloved. இப்ப ஆத்தும நேசரை காணும். Now she is not finding the beloved. சரி, ஸ்தோத்திரம் காலையில வருவாங்க அப்படினு பேசாம படுத்துக்கல. She did not say praise Lord, he'll come in the morning. உடனே தேடினாள். Immediately she searched. உடனே புறப்பட்டு போனா, நகரத்துக்கு போனா. Immediately she go into the city. காவலாளர்களை பார்த்து கேட்டா, "என் ஆத்தும நேசரை கண்டீர்களா?" She saw the guards and asked him if they saw him. இன்னும் கொஞ்ச தூரம் போனாள். And she went a little farther. சந்துகளில் போனாள். And she went into the தெருக்களில் போனாள். And she went into இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? What is all the issue? சுத்திகரிப்பின் அனுபவங்கள். It shows the experience of sanctification. ஒருத்தன் எங்க காச தொலைச்சானோ அந்த இடத்துக்குலாம் போவான். He will go and seek in the place where he's lost the money. பர்ஸ் எங்க தொலைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். If you lost your purse. இப்ப திருப்பி கூட்ட முடிஞ்சவனே எங்க போவீங்க? After the meeting, where will you go? நேர வீட்டுக்கு போக மாட்டீங்க. எந்த தெரு வழியா வந்தீங்க, எந்த கடை வழியா போனீங்க, எந்த கடையில எது வாங்க போனோம், இந்த கடையில விட்டுருப்போமா, அந்த கடையில விட்டுருப்போமா, அதே பாதையில போனாதான் அங்க போன ஒரு வேலை கிருபை இருந்தா கிடைக்கும். Only if you go by the way you came and the shops you have gone to, if you trace out those paths and go, you will get your purse. Correct. Ava theriyidey pona. He just searched and went. Innum konja thooram pona odane en aathuma nesarai kanden. And she went further and found the beloved. Avare nan alaithu konde I brought him. En petrenai petrolin araikku kondu vandu vidumuttum avarai vidamal pattikonde. And I held on to him firmly until I brought him to my mother's bed. Eppadi irukku nu yosichu paarenga. How it is. Appa daily nee padukkumbodhu unde nesar onnodu irukkarara? அவர் எங்கேயாவது உன்னை விட்டு விலகிட்டாரா, நீ அவரை விட்டு விலகிட்டியா, அவருடைய பிரசன்ஸ் எப்ப போயிருச்சு, எப்ப தோற்று போனோம், இன்னைக்கு ஏன் இவ்வளவு தோல்வி, ஆண்டவர் நம்ம கூட இல்லையே, இதெல்லாம் நீ உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கத்தரை கூப்பிட்டு உன் படுக்கறைக்கு அவர் வந்துட்ட பிறகுதான் நீ கண்ணை மூடணும். So every day before going to bed, you should check out if the beloved is with you or what has gone wrong and why you are defeated, why you have faced such failures. Only after realizing all this, you should close your eyes. நமக்கு தான் 6 மணிக்கு கண்ணு மூடிறது. If for us, even 6 o'clock, eyes are closed. அதுக்கு கண்ணு மூட வேண்டியதில்லை. 10 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் கண்ணு மூடல, 6 மணிக்கு கண்ணு மூடிறது. There's no need for eyes to close at 10 and 12 but 6 o'clock. Abraham la 6:30 படுத்துட்டான். அதனால தான் தோத்து போன வாழ்க்கையில. Abraham even slept at 6:30. அலிசெல்லாம் வந்துட்டு சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவன் மேல் ஆயந்த நித்திரை வந்தது. As the sun set, he had a deep sleep. நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஆத்தும நேசரை நீங்கள் டெய்லி கண்டுபிடிச்சு சர்வங்க தகன பலி செலுத்தாம நீ தூங்க கூடாது. Without finding your beloved of soul and without reconciling with him, without offering this burnt offering, you should not sleep. போ, தனியா உட்கார். You go sit alone. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார். Sit in the presence of God. குடும்ப ஜெபம் முடிஞ்சிருச்சா? Family prayer over ஆயிச்சா? If your family prayer is over, நீ போய் தனியா உட்கார். You go sit alone. கொஞ்ச நேரம் பாரு. உனக்கு தான் தெரியும் இன்னைக்கு பிசினஸ்ல என்ன, வேலையில என்ன, எங்கெங்க பிரச்சனை, எங்கெங்க வாக்குவாதம், எங்க துக்கம், எங்க சஞ்சலம், எங்க தவிப்பு, எங்க நம்ம வந்து அதிகமா பேசிட்டோம், இதெல்லாம் உனக்கு தான் தெரியும். பரியாசம் பண்ணிட்டோம். இதை உட்கார்ந்து நீ கிளியர் பண்ணு. சர்வாங்க தகன பலியை செலுத்து.
You only know the failures in your life and where you have spoken unnecessarily and where you have been jesting and therefore you offer the burnt offering. அப்படி இல்லாம நீ போய் படுத்துட்டேனா பிசாசு வந்து நைட்ல அமுத்திட்டான், கையை நீட்ட முடியல, அப்படியே உட்கார்ந்து அமுக்கிட்டான்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். Before this, if you go and sleep, then you will see that Satan came and he held out my hand. I could not stretch out my hand. சர்வாங்க தகனபலி செலுத்திப்பாரு, உன்னுடைய வாழ்க்கையில அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா தொடங்கும். You offer this burnt offering, then you will be fresh the next day. அடுத்ததாக 61ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 61st Psalm was 8. 61ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். ஒவ்வொரு தினமும் நீ பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். Daily you should perform the vows. கிறிஸ்தவ வாழ்க்கை பிரதிஷ்டைக்கு உட்பட்ட வாழ்க்கை. The Christian life is into consecration. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரதிஷ்டை இருக்கணும். We should all have a consecration. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, வசனங்களை படிக்கும் பொழுது, பிரசங்கங்களை கேட்கும் பொழுது, நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பரிசுத்தத்துக்காக, உன்னுடைய தெய்வீகத்துக்காக சின்ன சின்ன பிரதிஷ்டைகளை பண்ணி 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 உன்னுடைய ஜீவியத்தை நிபந்தனைகளுக்கு உட்படுத்தி கொண்டே வர வேண்டும். As we hear the word of God and read the word of God, we should rectify ourselves and make a covenant every day in small things and we should be in பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள். Gather unto me the saints who have made a covenant with sacrifice. ஒவ்வொரு நாளும் நீ பொருத்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஆள். Every day you are a covenanted person. அதனால ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக பொருத்தனை பண்ணி ஜெபிச்சு அந்த பிள்ளை கிடைச்சதுனால ஒரு நாள் சொல்றா, என் பொருத்தனையின் புத்திரனே. Therefore, mother, when she made a covenant with the Lord and she got a son, she is calling him a son of covenant. சரி, நீங்க எல்லாம் எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க? So therefore, how many of you have consecrated? சரி, மத்த நாள் விட்டுருங்க, இன்னைக்கு ஃபாலோ பண்ணீங்களா? Today, did you consecrate yourself? சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பொருத்தனையை உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சதா? Can you, are you able to follow that consecration today? 4 மணி ஜெபம், 4 o'clock praising, Bible reading. யோசி பாருங்க. You think and see. Fasting. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்ன பொருத்தனை பண்ணிருக்கீங்களோ அத டெய்லி ஃபாலோ பண்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, என்னத்தெல்லாமோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சம் உன்னால முடிஞ்சது சொல்லி அதை நிறைவேற்றி பழகு. Not making the vows which you cannot do it, make little vows and perform it. 40 அதிகாரம் படிப்பேன். I will read 40 chapters. அவ்வளவு, ரெண்டு நாள் படிப்பான், மூணாம் நாள் பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது. 2 days he'll read and third day he'll not know where the Bible is. அப்படி பண்ணாத. Don't do like ஒரு அதிகாரம் படிப்பேன்னு சொல்லு. Say that you read one அந்த கொஞ்சத்துல எப்படி இரு, உண்மையா இரு. And be faithful in the least. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன் சொல்லு. Say that you are praying for some time. அந்த கொஞ்ச நேரம் ஜெபத்துல என்ன செய்யே, உண்மையா இரு. And be faithful in that small time. ஆவியானவர் உனக்கு பலன் தருவார், அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தை கூட்டு. The spirit of God will strengthen you, increase it. இப்படி தான் நீ ஒண்ணுனா நீ அந்த சின்ன பொருத்தனையா இருந்தாலும் அதை டெய்லி நீ செலுத்தணும். Even if it's a small vow, pay it every day. டெய்லி எப்படி ஃபாலோ பண்றீங்களா? Are you following like this every day? இனிமே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? Are you thinking to follow it hereafter? எழுப்புதல்னால செய்யறதல்ல, டெய்லி அது வந்து உன்னுடைய கடமை. Not doing this by revival, but it is your duty every day. Muslims தாங்க இந்த விஷயத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனாங்க. Muslims will be very perfect in this matter. அவங்க யார் என்ன ஒரு துண்டை போட்டுருவான், முழங்கால போட்டு அவன் பாட்டுக்கு அவனுடைய ஜபத்தை ஏற்படு தொழுகையை நடத்த ஆரம்பிச்சிருவான். They will not mind anybody. They will just put on, spread out their towel and they will sit and they will worship. நம்ம அந்த டைமை நம்ம கீப் பண்றோமா பாருங்க. Are we keeping up to our timings? கரெக்ட்டா நீங்க உங்களுடைய பொருத்தனைகளை விடவே கூடாது. பொருத்தனைகளை விட்டுட்டீங்கனாலே தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். You should not leave your vows. If you are leaving so, then you are failed. உங்களுடைய வயதுக்கு, உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய ஆன்மீக அழைப்புக்கு, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு, உங்கள் தலையின் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு, ஆவியானவர் உன்னோடு இடைபடுகிற விதங்களுக்கு ஏற்றவனமாக நீ பொருத்தனை பண்ணி இருக்க வேண்டும். According to your strength, according to your calling, according to the anointing and that he has given you, you should make your vows. அந்த விஷயத்துல நீ கரெக்ட்டா இருக்கணும். You should be very correct in this. அதனால தான் நான் என்ன சொல்றேனா, ரொம்ப பெரிய காரியத்தை சொல்லிட்டு செய்ய முடியாம தடுமாறறத விட உன்னால முடிஞ்சது செய். More than doing thing, great things and you are stumbling without able to perform it, you made the small vows. உனக்கு 10000 ரூபாய் கொடுக்க கூடிய அறிவும் இல்ல, அந்த மனப்பக்குவமும் இல்ல, அவ்வளவு கொடுக்கணுமா அப்படினா நீ 100 ரூபாய் கொடுப்பேன்னு பிரதிஷ்டை பண்ணு. If you do not have the mind to or the capacity to give 10000, you make a vow to give 100. நீ ஏன் போட்டுட்டு கொடுப்பேன் சொல்லிட்டு கொடுக்க முடியாம அப்படியே சோத்ரம் 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 இவ்வளவு கொடுக்கணும், சோத்ரம் 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 அப்படி எல்லாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. You need not make a vow like this and not able to pay and say praise the Lord and think like this. உன்னுடைய சின்ன பொருத்தனையோ பெரிய பொருத்தனையோ தேவன் அதை கேட்கிறார். May it be a small or a great vow, God is hearing it. நீ பண்ணின பொருத்தனை உன்மேல் இருக்கிறது. The vows that you have made is upon you. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is how the word of God says. நீ பொருத்தனை பண்ண அதை கேட்கிறாரா? When you make a vow, he is hearing it. அடுத்து அந்த பொருத்தனை எல்லாம் உன் தலையில தான் இருக்கு. And all the vows are upon your head. அது நீதான் நிறைவேற்றணும்.
And it will direct you. அது இன்னொருவள் வந்து நிறைவேற்ற முடியாது. And you cannot in addition perform it. சரிதானா? அறுவத்தோராம் சங்கீதத்தில் பாருங்க. Reading in 61st Psalm. அஞ்சா அம்பத்தெட்டா. அஞ்சி. ஆ. தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். கேட்டீர். 56 சங்கீதம் 12 வசனம். 56:12. தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது. ஆமா, நீ பண்ண பொருத்தனை உன் மேல தான் இருக்கும். The vows that you are making is upon you. அது நீ நிறைவேற்றாத வரைக்கும் உன் தலையில தான் இருக்கும். And until you perform it, it will be upon you. அதனால தான் பொருத்தனை பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு பண்ணணும். Therefore when you make a vow, you should think wisely. என்ன எல்லாமோ சொல்லிர கூடாது, முடிஞ்சத சொல்லு. Do not say anything you want, just what you can you say. உன்னுடைய பொருத்தனைகளை daily செய்யு. You perform your vows every day. சாகுற வரைக்கும் உன்னுடைய பொருத்தனைகளை நீ விடவே கூடாது. Until death you should not leave the vows. நீங்க military எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் யுத்தம் இருக்கோ இல்லையோ daily என்ன செய்யும் அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் கம்பல்சரியா நடந்துட்டே இருக்கு. You see in military whether they have the war or not, they have to do the exercises every day. கடைசியாக finally அப்போஸ்தலர் 17 அதிகாரம் Acts chapter 17 11 வசனம் verse 11 அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். They searched the scriptures daily. டெய்லி அவங்க வந்து தினந்தோறும் அந்த வேத வசனங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படியா இப்படியா அப்படின்னா அப்ப நம்ம கரெக்டர் மாத்தணும். அப்ப இது சரியில்லை, இதுல நம்ம மாத்திக்கணும். இப்படியே மாத்தி 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 அவங்க ஆராய்ந்து பார்த்து பார்த்து கடைசியாக நற்குணசாலிகளாக மாறிவிட்டார்கள். Every day they kept searching the scriptures whether it is good or bad and they searched their lives accordingly and they became all good people. மூன்று அனுபவம் இருக்கு. There are three experiences. ஒன்று பைபிளை சும்மா வாசிப்பது. One thing is just reading the Bible. இரண்டாவது அந்த பைபிள் வசனத்தை தியானம் பண்ணுது. Nextly meditating on the word. மூன்றாவது அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பது. And thirdly searching the scriptures. நெகேமியா 8:18 பார்க்கும் பொழுது Nehemiah 8:18 அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் தினந்தோறும் வாசிக்கப்பட்டது. That book of law was read every day. உனக்கு புரியுதோ புரியலையோ டெய்லி அதை வாசிச்சு. Whether you understand or not, read it every day. ஒரு லிமிட்டுக்கு பிறகு சங்கீதம் 1:2 முதலாம் சங்கீதம் 2 வசனத்தின்படி இரவும் பகலும் அதை தியானம் பண்ண ஆரம்பி. After a certain limit you have to meditate on these words as in Psalm 1:2. மூன்றாவது அப்போஸ்தலர் 17:11 தினந்தோறும் அதை ஆராய்ச்சி பண்ண. And according to Acts 17:11 you have to search the scriptures every day. அப்பொழுது நீ நற்குணசாலியாய் மாறுவாய். Then shall you become more noble. அப்பொழுது நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். You can then see the glory of God. அப்படிதான் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. வேத வசனங்களை ஆராய்ச்சி பண்ணும்படியாக உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. That is how in Psalm we see that it is written I delight to see thy glory then search the scriptures. தேவனுடைய பிள்ளை செய்ய தினமும் செய்ய வேண்டிய 8 பணிகள். There are 8 duties that a child of God should do. ஒன்று மாம்சத்திலே பாவத்துக்கு மரிப்பது. One thing in his flesh dying daily. இரண்டாவது தினமும் சிலுவையை சுமப்பது. Secondly carrying the cross daily. மூன்றாவது தேவாலயத்தை தினமும் போய் பார்ப்பது சந்திப்பது தேவ சமூகத்தை போய் தரித்திருப்பது. Thirdly going to the temple of God and tarrying the presence of God daily. நான்காவது ஜெப வாழ்விலே தினமும் அபியாசப்படுத்துவது. Fourthly practicing the prayer every day. ஐந்தாவது தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுத்துவது. Fifthly acknowledging the will of God and doing it. ஆறாவது சர்வாங்க தகன பலியாய் தினமும் தன்னை ஒப்புக்கொடுப்பது. Sixthly offering as a whole burnt offering every day. ஏழாவது தேவனிடத்திலே பண்ண பொருத்தனைகளை தினமும் நிறைவேற்றுவது. And seventhly performing the vows which he has made every day. எட்டாவது வேத வசனத்தை வாசிப்பது தியானம் பண்ணுவது அதை ஆராய்ச்சி பண்ணுவது. Eighthly reading the word meditating and searching the scriptures. நம்ம இப்படி டெய்லி எட்டு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது பிசாசு என்ன செய்யறேன் தெரியுமா? When we are doing all these 8 things every day what does Satan do? தானியேல் முதல் இப்ப பிசாசு செய்யற ரெண்டு காரியத்தை சொல்லுகிறேன். I tell you of 2 things which Satan is doing. தானியேல் முதலாம் அதிகாரம் 5 வசனம். Daniel 1st chapter verse 5. இந்த ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? அந்நிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் ராஜா டெய்லி இந்த ஜனத்துக்கு போஜனத்தை கொடுக்கிறதுதான் அவனுடைய வேலை. Every day the duty of Nebuchadnezzar king of Babylon was to feed the people with food every day. Raja தன் உண்ணும் போஜனத்திலேயும் தன் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து தினமும் ஒரு பங்கை நியமித்து இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் இவங்களுக்கு கொடுத்து எப்படியாவது இவங்களை தீட்டுப்படுத்தணுங்கிறது அவனுடைய மைண்ட். It was in his mind to provide food every day to the Shadrach Meshach and Abednego and defile them. அதுபோல
Like this. Yeah, பிசாஸ் என்ன செய்றான் தெரியுமா? What the Satan do? இப்ரமஞ்சத்தின் அதிபதி என்ன செய்றான் தெரியுமா? The one who is. வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனை என்ன செய்து தெரியுமா? The host of evil. டெய்லி நம்ம தீட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்னு செஞ்சிக்கிட்டே இருப்பா. Every day is doing something to defile us. உன்னை கோவம் மூட்டுற மாறி. He is someone wanting to. உன்னை ஆசைய தூண்டுற மாறி. In order to increase your lust. உன்னை இச்சைகளை தூண்டுற மாறி. In order to increase your desires. மனித மாம்சிக நேசங்களைக் கொண்டு வந்து. And bringing in carnal affections. பணத்தின் மேல் ஆசைய கொடுத்து. And making you lust after money. சரீர இச்சைகளை உனக்குள்ளே உண்டு பண்ணி. And increasing the lust of flesh. உன் எண்ணங்களை சிதறடித்து. And scratching your mind. போஜனத்தினால் உன்னை தீட்டுப்பட வைத்து. And by your meat making to defile. உன்னை கரையுள்ளவனாய் மாற்ற முடியாது. இந்த ஆவி இன்னொரு விதத்தில் போராடிட்டே இருக்கு. And he is making you defiled in another way. சண்டை வைக்க, சண்டை போட வைப்பா. He is making you to quarrel. வாக்குவாதம் பேச வைப்பா. He is making you to. நியாயம் பேச வைப்பா. And he is making you to judge. குற்றஞ்சாட்ட வைப்பா. He is making to accuse. கேள்வி கேட்க வைப்பா. He is making you to question. இதெல்லாம் நீ நினைக்கிறது பெரிய திறமைன்னு. இது திறமை இல்ல. அவன் வந்து உனக்கு உன்னை ஆபரேட் பண்றான்னு அர்த்தம். These are not your talents, but he is operating you. அவன் பாருங்க, தினமும் அந்த ராஜா தன்னுடைய சாப்பாட்டுல இருந்து ஒரு போஷன் அனுப்பி அவங்களுக்கு கொடுன்னு சொல்றது. You see that king is giving him a daily provision of the king's meat and giving them. டெய்லி உன்னை தீட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். He is trying us to the ways that he can defile you every day. இந்த நாலு பேர் மட்டும்தான் அதுல இருந்து தப்புனாங்க. மத்தவெல்லாம் நல்லா சாப்பிட்டு கொழுத்து போய் தான் இருந்தாங்க. Only these four of them escaped to him. All the others ate well and went. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட தாக்கு பிசாசுனுடைய தாக்குதலை நீங்க ஃபீல் பண்றீங்க? How many of you are feeling the attack of Satan like this? இரண்டாவதாக. Secondly. நியாயாதிபதிகள் 16:16. Judges 16:16. அங்கே அந்த தெலிலால் அந்த சிம்சோனை தினம்தோறும் வேதனைப்படுத்தினார். We see that Delilah is troubling this Samson every day. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருந்தால் சாகத்தக்கதாய் அவனை ஆத்துமா விசனப்பட்டு. அவர்கள் சிம்சோன் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள ஆள் தெரியுமா? வல்லமையான ஒரு மனிதனை டெய்லி போட்டு அந்த பெண்ணு தினந்தோறும் அவனை அலட்டிக்கிட்டே இருக்கிற பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கிறார். This girl is always bringing in problems every day and urging him like this. மனைவி மாதிரி தெலிலா மாதிரி மாறக்கூடாது. And all the wives should not be like Delilah. சில புருஷன் மாதிரி தெலிலா மாதிரி மாறிடுவாங்க. Some of the husbands are like Delilah. டெய்லி ப்ராப்ளத்தை கிளப்பிட்டே இருப்பான். இப்படி செஞ்சா தப்பு, அப்படி செஞ்சா தப்பு, அது செஞ்சா தப்பு, இதை செஞ்சா தப்பு, ஒரே காரியத்தை டேபிள் கார்டு மாதிரி புலம்பிட்டே இருப்பான். Every day they keep repeating saying whether you do this or that you are wrong and somehow they keep commenting on it. அவள் தினந்தோறும் அவனை அலட்டி 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 அவனை போட்டு உருட்டி கடைசியில் அவன் சாகத்தக்கதாக ஆத்மாவில் விசனப்பட்டு தம் பிரதிஷ்டையை வெளியே சொல்லிட்டான். She pressed him daily with her words and that his soul was vexed to death. He told her what his secret was. நம்மில் யாராவது அப்படி ஆள் இருக்கா? Is there any person like that? இப்படிப்பட்ட ஆளை பார்த்தா சபையில ஒழிச்சிரணும் அந்த ஆளு. If there is such a person in the church, you should destroy them. இது ஒரு ஆவி, பிசாசினுடைய ஆவி. This is a spirit of devil. தினம் தினம் அலட்டிக்கொண்டே இருக்கிற ஒரே மேட்டர் பேசி 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 பேசி. அப்படி யாராவது அந்த ஆவியா தெலிலா ஆவியா இருக்குல்ல இருக்கா? Is there a spirit of Delilah pressing every day by words? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா பிசாசு உன்னைய கண்ட்ரோல் பண்ணிட்டான், உன்னைய வச்சு ஆபரேட் பண்றான் ஃபேமிலியை குழப்பறதுக்கு. You understand well, if so you are operated by Satan and he is. அது ஊழியக்காரங்களுக்குள்ள வந்துச்சுனா சபையை அலக்கழிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். If that is coming into the servants of God, it's shaking the church. அநேகருடைய பிரதிஷ்டை நஷ்டமாகும். Many of their consecrations will be lost. அநேகருடைய பரிசுத்தம் நஷ்டமாகும். Many holiness will be lost. அநேகருடைய தெய்வீகம் நஷ்டமாகும். Many of their divinity will be lost. அநேகருடைய தரிசனம் நஷ்டமாகும். Many of the vision will be lost. பாருங்க, கடைசில சிம்சன் ரெண்டு கண்ணும் குருடா தான் கிடந்தான். Finally Samson was blinded in two eyes. ஒன்று உன்னை தீட்டுப்படுத்த பிசாசு எத்தனிப்பான், இரண்டாவது உன்னை அலட்டி 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 உன்னை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான். One thing he wants to defile you or he wants to press you and confuse you. இவைகளுக்கு மத்தியில in the midst of all this தேவன் என்ன செய்கிறார்? டெய்லி தேவன் என்ன செய்றார்? Every day what God is doing. அவர் எப்படி பணிபுரிகிறார் பாருங்க. See what he is doing every day. எரேமியா 7 அதிகாரம் 25 வசனம். Jeremiah 7:25. எரேமியா 7:25. உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அன்றைக்கு ஏற்கனவே. ஆண்டவருடைய வேலை தெரியுமா? டெய்லி எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், தன்னுடைய பிள்ளைகள் பிரதேசத்தில் நிக்கணும், தன்னுடைய பிள்ளைகள் சரியா இருக்கணும், பதவி வேலி அடைக்கப்படணும், அவங்க நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு டெய்லி யார் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு? ஊழியர்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். Daily the word of the Lord is that he should preserve his people, that they should not lose their holiness, they should stand their consecration. He is sending his servants. நீங்க இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. You hearken to this verse. அவன் தீட்டுப்படுத்துறதுக்காக போஜனத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கான்.
He is sending food that he might defile. தீட்டுப்படுத்துறதுக்காக அவனை விளைவிக்கிறதுக்காக பெண்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். He is sending girls that he might defile them and making the food. இச்சைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். He is sending lusts. பெலவினங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். He is sending weakness. ஆனா தேவன் என்ன செய்றாரு? But what is God doing? இவனை ஸ்டாண்ட் பண்றதுக்காக டெய்லி யார் அனுப்புறாரு? ஊழியர்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். That he might stand up, he is sending his servants. யார் அவருடைய ஊழியர்கள்? Who are the servants? வசனம் ஒரு ஊழியம், வசனம் ஒரு ஊழியர். The word of God is a servant. வசனம் ஒரு ஊழியத்தை செஞ்சிக்கிட்டே இருக்கு. The word of God is doing. அது அனுப்பின காரியம் செய்யாம என்ன செய்யாது? திரும்பி போகாது. It will not return back without doing its work. தூதர்களை அனுப்புகிறார். He sent his angels. ஊழியக்கார பிரதர் சிஸ்டர்ஸ் அனுப்புகிறார். He is sending the servants, brothers and sisters. ஒரு தரிசனத்தை அனுப்புகிறார். And he is sending a vision. ஒரு சொப்பனத்தை அனுப்புகிறார். He is sending a dream. ஒரு எச்சரிப்பை அனுப்புகிறார். He is sending a caution. ஒரு உணர்த்துதலை அனுப்புகிறார். He is sending you an invitation. ஒரு தெய்வ பயத்தை அனுமதிக்கிறார். Sending you this fear of God. ஒரு கண்டிப்பை, ஒரு அடியை உண்டாக்குகிறார். Sending you a condemnation. இதெல்லாம் யாரு? தினமும் தேவன் அனுப்புகிறார் ஊழியர்கள். All these are the servants with his Lord. ஏதாவது ஒரு விதத்துல உன்னை கரெக்ட் பண்றதுக்காக டெய்லி அவரும் விடாம கிரியை செஞ்சிட்டே இருக்கிறார். He, in order to correct you, he is doing his work every day. ஒரு அடியின் மூலமாக. He might give you chastisement. ஒரு சோதனையின் மூலமாக. Through temptation. ஒரு கண்டிப்பின் மூலமாக. Through a correction. ஒரு சிச்சையின் மூலமாக. Through some correction. ஒரு வசனத்தின் மூலம், தரிசனம் மூலம், சொப்பனம் மூலம், ஏதாவது ஒரு விதத்துல யார் மூலமாவது உனக்கு ஒரு ஊழிய, ஒரு ஊழிய வேலையை உனக்குள்ள நடப்பிக்கிறார். Through vision or a dream or anything else, through his word, he says somehow doing his work. அப்படி டெய்லி எப்படியாவது தேவனுடைய வல்லமையை நீங்கள் சந்திக்கிறீர்களா? Are you facing such powers every day? ஒரு உணர்வு வருதா? Is there a conviction? ஒரு பயம் வருதா? Do you have a fear? ஒரு இருதயம் குத்துதல் உண்டாகுதா? Do you have a pricking of heart? அப்படி ஒண்ணுமே இல்லனா உனக்கு அவர் அனுப்புற ஆள் வந்து சேரலன்னு அர்த்தம். If so, the person who is sending is not coming to you. நீ அவுட் ஆஃப் ரேஞ்சில இருக்கிற. You are out of range. கட்டுப்பாடற்ற பகுதியில் நீ போய் விட்டாய். You have gone beyond control. தொடர்பு எல்லைக்கு வெளியே போய் விட்டாய். You have gone beyond the reach. தேவனை விட்டு நீ ரொம்ப தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். You have gone far from God. அவர் விடவே மாட்டார். உனக்காக எதையாவது அனுப்பிட்டே இருப்பார். He is not leaving you, sending something or the other. இரண்டாவது அவர் என்ன செய்றார் தெரியுமா? Secondly, what does he do? அப்போஸ்தலர் 2:47 படி ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்துக்கொண்டே வருகிறார். Acts 2:47, he is adding to the church the ones who are saved. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அதான் வாசிங்க. தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே அனுதினமும் சேர்த்துக் கொண்டே. He was adding to the church daily. ஆத்துமாக்களை சேர்க்கிறது, ஜெபிக்கிறது நம்முடைய பகுதி. சேர்ப்பது யாருடைய பகுதி? டெய்லி தேவன் தான் அந்த வேலையை செய்யறார். It is the part of us to pray, but it's the part of God to add people to the church daily. டெய்லி சேர்த்தாராம். He added daily. ஆரம்ப காலங்களில் பாருங்க, தேவனுடைய கிரியை எவ்வளவு மகத்தாக இருந்தது. See how great was the work of God in the beginning days. பாருங்க, தேவன் தன்னுடைய வேலையை செய்றார், பிசாசு தன்னுடைய வேலையை செய்றான், சிருஷ்டிகள் எல்லாம் தன்னுடைய வேலையை செய்து, நாம் நம்முடைய வேலையை செய்றோமா? When God is doing his work, Satan is doing his work, the creations are all doing his work. டெய்லி தேவன் தன்னுடைய ஊழியர்களை அனுப்புகிறார். Every day God is sending his servants. டெய்லி பூமியில ஜனங்களை ரட்சித்துக் கொண்டே வருகிறார். Every day God is saving his people. இவைகளுக்கு மத்தியில் டெய்லி ஜனத்தை தீட்டுப்படுத்த பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். Every day in the midst of this, Satan is working to defile his people. உன்னுடைய பிரதிஷ்டையின் ஆழத்தை கண்டுபிடித்து உன்னை விளைவிக்க முடியாது. டெய்லி உன்னை அலட்டிக் கொண்டே இருக்கிறார். He is tormenting you to diminish. சர்வ சிருஷ்டியும் தேவனுக்காக தினந்தோறும் பணி செய்து கொண்டே வருகிறது. The whole creation is doing its work every day to God. ஆனால் நீயும் நானும் தினந்தோறும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோமா? But are we doing the work every day what we have to do? காலையில சாப்பிட்டுறோம், காபி குடிச்சிடுறோம், பல் விளக்கிறோம், பரப்பிட்டுறோம், இதெல்லாம் கரெக்டா செஞ்சிடறோம். We are eating in the morning and drinking coffee, we are brushing our teeth and going to the மாம்சத்துக்கு பாவத்துக்கு சாகுறோமா? But are we dying to the flesh and lust? தேவன் நியமித்த சிலுவையை சுமக்கிறோமா? Are we carrying the cross daily? அனுதினம் தேவ சமூகத்துக்கு வருகிறோமா? Are we coming to the presence of God daily? அனுதினம் தேவ ஜெபத்தில் தரித்திருக்கிறோமா? Are we tarrying in prayer every day? அனுதினம் தேவ சித்தம் செய்கிறோமா? Are we doing the will of God daily? அனுதினம் சர்வாங்க தகனபலியாய் நாம் நம்மை பலியிட ஒப்புக்கொடுக்கிறோமா? Are we yielding ourselves for the burnt offering daily? நாம் பண்ணின பொருத்தனைகளை தினமும் நிறைவேற்றுகிறோமா? Are we paying the vows daily? டெய்லி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறோமா? Are we searching the scriptures daily? நற்குணசாலிகளாய் மாறிக்கொண்டு வருகிறோமா? Are we becoming noble? எல்லாரும் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். Let us all humble ourselves. தினமும் நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே முன்னேறி வரும்படியாக தேவன் விரும்புகிறார். The Lord desires that we might progress in such things. இன்றிலிருந்தாவது நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். We shall make a determination today. இன்றிலிருந்தாவது நாம் ஒரு முடிவு எடுப்போம். Make an end today itself. இன்றிலிருந்தாவது ஒரு சரியான பிரதிஷ்டைகளை புதுப்பித்துக் கொள்வோம். You renew your consecrations today. நாம் வேத வசனங்களை நான் கேட்ட பொழுது தினமும்
தினமும் நான் இப்படி செய்யும்படியாக என்னை சமர்ப்பிக்கிறேன். Lord, when I heard the word of God, every day offer myself to do this. எனக்கு கிருபை தாரும். You give me grace. நான் தினமும் செய்யவேண்டிய காரியங்களை நான் செய்யவேண்டும். I have to do the work which I have to do every day. சர்வ சிருஷ்டிகளும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறது, தினமும் செயல்படுகிறது. அதுபோல நானும் என்னுடைய ஓட்டம் முடியறவரை நான் தினமும் செய்யவேண்டிய காரியங்களை நான் செய்யவேண்டும். எனக்கு உதவி செய்யும். You grant me the grace to do the work every day as the whole creation is doing and fulfill my work even until the end. நீ தினந்தோறும் எனக்காக கிரியை செய்கிறீர். You are working for me every day. என்னை விளைவிக்க முடியாத பிசாசு தினந்தோறும் போராடிக்கொண்டிருக்கிறார். And Satan is wanting to torment me every day. என்னை எழுந்திருக்க முடியாத நீ தினந்தோறும் கிரியை செய்கிறீர். You are wanting to make me stand every day. அதுபோல நானும் தினந்தோறும் உம்முடைய வழிகளிலே உண்மையாயிருக்க எனக்கு உதவி செய்யும். Even so, help me to be faithful in your works every day. கேக்கிறவங்கள கண்களை முடிமுழங்கால் படியிட்டு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவா. All those who asking, so you close your eyes, kneel down and pray. பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிற காலம். Satan is working these days. தேவன் வைராக்கியமா கிரியை செய்து கொண்டிருக்கிற காலம். And the Lord is with his zeal. சர்வ சிருஷ்டியின் கீழ்ப்படிந்து செயல்படக்கூடிய காலம். All the creation is subjecting to one. நாம் இந்த நாள்களிலே நம்மை தினந்தோறும் ஒப்புக்கொடுப்போம். And we have to yield ourselves every day. அனுதினம் ஒப்புக்கொடுப்போம். We yield ourselves every day. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற கிரியைகளை செய்து முடிப்போம். We should do our works daily and finish the works which expects. அப்பொழுதுதான் நாம் மகிமையிலே அவரை சந்திக்க முடியும். Only then can we can meet him. கர்த்தாவே, நான் தினந்தோறும் செய்யவேண்டிய காரியங்களை என்ன செய்ய பலப்படுத்தும் என்று கேளுங்கள். கர்த்தர் கிருபை தர போகிறார். You ask the Lord for his grace that he might strengthen you to do his works every day. Hallelujah, 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 hallelujah. Praise you God, praise you God, praise you God, praise you God. Hallelujah, 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 hallelujah. Amen. எத்தனை பேர் உணர்த்தப்படுகிறீர்கள்? தினந்தோறும் நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் அசதியாக பலவீனத்துக்கு ஒப்பு கொடுத்து சூழ்நிலைகளுக்கும் காரணங்களுக்கும் பேசிக்கொண்டு நான் தினந்தோறும் தேவனிடத்தில் செய்து கொண்ட பொருத்தனைகளை நான் நிறைவேற்றவில்லை என்று எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? உணர்த்தப்படுவது நல்லது, அதை செயல்படுத்துவது அதை விட நல்லது. கர்த்தர் உங்களுக்கு இப்ப கிருபை தருவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. இனிமேல் நான் இன்றைக்கு வேத வசனத்தில் முடிந்த 8 காரியங்களை நான் தினந்தோறும் பயிற்சி வைப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அதுக்குரிய கிருபையினால் உங்களை நிரப்பி அனுப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் துருத்தியை நிரப்பட்டும் புதிய கிருபையினால், வல்லமையினால் நிரப்பட்டும். வசனத்தோடு கிருபை அனுப்புகிற தெய்வமே, சத்தியமும் கிருபையும் நிறைந்தவரே, ஹல்லேலூயா. நாங்கள் தினந்தோறும் செய்ய வேண்டிய காரியங்களை கேட்டோம், அதை செயல்படுத்த ஒவ்வொருவரையும் கிருபையினால், பலத்தினால், அபிஷேகத்தினால், வல்லமையினால் இடைகட்டுவீராக. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தினந்தோறும் நாம் செயல்படுத்த வேண்டிய காரியங்களில் தேவன் நமக்கு போதித்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை பயிற்சி வைக்க கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா, 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 ஸ்தோத்ரா. ஒவ்வொரு நாளும் இதை பயிற்சி வைத்து, அதை கடைபிடித்து, அதை செயல்படுத்தி ஜெயித்து இயேசுவர் மூலம் அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்ரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்ரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்ரம் பண்ணுவோம்.